யா ஹாய், ஐம் கலை. இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது என்னென்னா, எப்படி ஹேர் மெயின்டைன் பண்ணுறது ஆக்சுவலாக, ப்ளஸ் நான் என்னோடய ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஹேர் யூஸ்வலாக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப டஃப் அப்படின்னு தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இட் இஸ் நாட் லைக் தட், டோட்டலி ராங். நீங்கள் சலூன் போகணும், பார்லர் போயிட்டு ஹேர் ஸ்பா பண்ணும், மெயின்டைன் பண்ணும், இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும், அந்த ஷாம்பு யூஸ் பண்ணும், லைக் நான் இந்த பார்த்தோன்னே இது யூஸ் பண்ணலாமா, எனக்கு ஹேர் ஃபால், அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் க்ளீனாக இருந்தாவே போதும், உங்களோட ஹேர் வந்து ஹைஜீனாகவே இருந்தாவே போதும், டேண்ட்ரஃப் வராமல் பார்த்துட்டிங்கன்னா போதும். இதெல்லாம் இருந்தாவே வந்து உங்கள் ஹேரை நீட்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். சரி, நீங்கள் பிளாட் பண்ணால் தான் வந்துட்டு ஹேர் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்க முடியும், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. யூ கேன் ஜஸ்ட் லீவ் இட் லைக் அ ஃப்ளாட்டிங் ஹேர், பட் ஸ்டில் யூ மஸ்ட் ஹேவ் டு மெயின்டைன் த ஹேர், தட்ஸ் இட். லைக் ஆயில் வைக்கணும் அப்படின்னு லைக் கம்பல்சரி ஆயில் வச்சால் தான் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ண முடியும். லாங் ஹேர் இருக்கா, அவங்க ஆயிலெலாம் வச்சு நல்லா பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேரை வந்துட்டு ஒரு தெரிஞ்சுக்கோங்க, ஆயில் வச்சுட்டு வெளியே போனீங்கன்னா தான் நிறைய டேண்ட்ரஃப்லாம் ஃபஸ்ட்டு வரும். வேணால் நீங்கள் நைட்டு தூங்கும் போது அந்த மாதிரி வச்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து நான் ஷாம்பூஸே யூஸ் பண்ணதில்லை இப்போ வரையும். சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஷிகக்கா அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அதுவும் ஹோம்மேட். இவன் நீங்கள் ஹென்னா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுவும் கூட ஹோம்வேண்ட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எதுவாக இருந்தாலும் ஹோம்மேட். ஈவன் லைக் என்னோட ஜீன்லேருந்து தான் ஹேர் வந்தது, பட் இருந்தாலும் அதை நான் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கும், கரெக்டாக. ஸோ அதனால் நான் யூஸ்வலாக மெயின்டைன் பண்ணுறது வந்து வெறும் ஷிகக்கா அந்த மாதிரி யூஸ் பண்ணி மட்டும்தான். ஆயில் வந்து டெய்லி வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஆயில் வந்து நீங்கள் நைட் யூஸ் பண்ணாவே போதும். ஸோ யூஸ்வலாக நான் வந்து ஹேரை வந்து வீக்லி த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணுறேன். ஷிகக்காய் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு வாஷ் பண்ண உடனே ஆஃபீஸ் போகணும், காலேஜ் போகணும், அந்த மாதிரி ஹரிபரியாக 100% ப்ளோ ட்ரையர் யூஸ் பண்ணாதீங்க, ஜஸ்ட் டவல் ட்ரையர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். டவல் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க, அது கூட ரொம்ப ரொம்ப பெஸ்ட். இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் சம் சீரம், ஏதாவது ஒரு ஹெல்தி சீரம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஷாப்பில் ஷிகக்கா கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க, நாட் அட்வைசபிள். யூ கேன் யூஸ் சம் சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு. சல்ஃபேட் கம்மியாக இருக்க ஷாம்பு எதுன்னு நான் தேடி கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி பயப்படாதீங்க. சலான்ஸ்லேயோ நீங்கள் எங்கே போய் கேட்டிங்கனாவோ அவங்களே உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு மாதிரி. ஸோ தயவு செஞ்சு ஷிகக்கா உங்களால் வீட்டில் ஹோம்மேட் பண்ண முடியலன்னா யூஸ் பண்ணாதீங்க, சல்ஃபேட் ஃப்ரீ ஷாம்பு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி த்ரைஸ் கண்டிப்பாக ஹேர் வாஷ் பண்ணணும். இன்னொன்று, டேண்ட்ரஃப் இருக்கவங்க ஃபீல் பண்ணுவீங்க, டேண்ட்ரஃப் இருந்தால் 100% ஹேர் ஃபால் ஆகும். ஸோ ப்ளீஸ், டேண்ட்ரஃப் இருந்தால் ரெகுலராக டெய்லி வாஷஸ் பண்ணுங்கள் அன்டில் அது கிளியர் ஆகிற வரையும். நான் நிறையா கேர்ள்ஸ் பார்த்துருக்கேன், தே யூஸ் டு கோ பை 2-வீலர் வெஹிக்கிள்ஸ், ஆட்டோஸ், கேப், சம்திங் எல்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்துட்டு ஏசியில் இருக்கும்போது உங்கள் ஹேர் ஃப்ரீ ஹேராக இருந்தாவே வந்துட்டு யூ வில் கெட் டேமேஜ், ஹேர் வில் பி கெட் டேமேஜ்ட். அண்ட் வெஹிக்கிள்ஸில் போகும்போது அதை பார்க்கும்போதே ரொம்ப இதாக இருக்கும், லைக் ரொம்ப ஃபுல்லாக ஃப்ளோட்டிங்கில் இருக்கும். ஃப்ளோட்டிங் ஆனால் கண்டிப்பாக வந்து உங்கள் ஹேர் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வெஹிக்கிளில் போகும்போது ஏரில் உங்களோட ஹேரை கண்டிப்பாக ஃப்ளோயிங்கில் கொடுக்காதீங்க, அதில் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஷாலில் உங்களோட ஹேரை ரேப் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு போனி டெய்லோ இல்லை பன்னோ போட்டுக்கோங்க. ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஹேரை வந்து பிளேட்னாச்சும் பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஷுட் நாட் லீவ் லைக் ஃப்ரீ ஹேர். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் நமக்கு. அண்ட் இன்னொரு மெயின் திங் பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ்வலாக வந்துட்டு ஹேர் கோம் பண்ணுற வே இருக்குது, வெட் ஹேரில் வந்து கண்டிப்பாக ஹேர் கோம் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஷாம்பூஸ் யூஸ் பண்ணும்போது யூ ஷுட் நாட் ரப் த ஹேர். நீங்கள் ஹேரை வந்துட்டு ரப் பண்ணும்போது ஷிகக்காவோ ஷாம்புவோ வாட் எவர் இட் மேபி நீங்கள் யூஸ் பண்ணும்போது, நீங்கள் ரப் பண்ணும்போது உங்களோட ஹேரில் உள்ள மேக்னெட்டிஃபைங் இஃபெக்ட் வந்துட்டு உங்கள் ஹேர் ரெண்டையும் வந்து ஒன்றோட ஒன்று வருஷம் போது இட் வில் கெட் டேமேஜ் ஈஸிலி. ஸோ சி ஈஸியாக டேமேஜ் ஆகிடும். ஃபஸ்ட்டு வே ஆஃப் வாஷிங் தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் வாஷ் பண்ணும்போது நீங்கள் ரின்ஸ் அவுட் பண்ணாவே போதும். உங்களுக்கு ஷாம்பு நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, ஷிகக்கா யூஸ் பண்ணாலும் சரி, பட் ஷாம்பு அட்வைசபிள் இல்லை, பட் ஸ்டில் நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் அட்லீஸ்ட் அதில் ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுங்க. யூஸ் பண்ணுற வே இருக்கிறது வந்து ஜஸ்ட் ஷுட் பி ரின்ஸ்ட் ஆஃப். நீங்கள் ரின்ஸ் பண்ணி தான் வரணும், யூ ஷுட் நாட் ரப் இட் ஆஃப். ரின்ஸ் பண்ணிங்கனாவே அதில் உள்ள கிளென்ஸ் அவுட் வந்து உங்கள் டர்ட்ஸ் வந்துட்டு கிளியர் பண்ணிடும். அதோட ஒர்க் வந்து டர்ட்ஸ் கிளியர் பண்ணுறது மட்டும்தான், வேறு எதுவும் பண்ணாது. உள்ளே போயிட்டு உங்களோட ஹேரை க்ரோ பண்ணுறது அதெல்லாம் பண்ணவே பண்ணாது 100%. ஜஸ்ட் டர்ட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும், அதை ஜஸ்ட் ரின்ஸ் பண்ணுங்கள், ஷுட் நாட் ரப். ஓகே, அது மட்டும் கன்ஃபார்மாக பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிஷ்னர் இஸ் நாட் அட்வைசபிள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல், பட் ஸ்டில் வேறு ஆப்ஷன் இல்லை எனக்கு, நான் போடணும் அப்போ தான் எனக்கு இதாக இருக்குன்னா, இருந்தாலும் நீங்கள் அது வந்து 1 inch அவே ஃப்ரம் த ரூட்ஸ்லேருந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் கூட 2 minutes அப்ளை பண்ணிவிட்டு ரின்ஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னு சொல்கிறீங்க, அப்புறம் நான் எப்படி என் ஹேரை சாஃப்டாக வச்சுக்கிறது? ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அட்லீஸ்ட், இது வந்துட்டு ரொம்ப பெரிய டாஸ்க் இல்லை, சின்ன ரெமிடியாக அதை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம் வீட்லேயே. ஸோ கண்டிஷனர் இன்ஸ்டீட் ஆஃப் கண்டிஷனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஃபெனுக்ரே சீட்ஸ், அலோவேரா ஜெல், அதெல்லாம் வந்து டைரெக்டாகவே உங்களுக்கு கிடைக்கும். வெந்தயம், இப்போ நீங்கள் வந்துட்டு
வெந்தயம் யூஸ் பண்ணலாம், ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணலாம், கர்ட் யூஸ் பண்ணலாம், எக்கோட ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணலாம். டு பி ஃப்ராங்க், எக்கோட ஒயிட் மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இவ்வளோ நாள் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக வந்து எக்கு வந்து நீங்கள் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணணும், லைக் எல்லோவும் யூஸ் பண்ணணும், ஒயிட்டும் யூஸ் பண்ணணும். பிகாஸ் லைக் எல்லோவில் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ஹேர் வந்து இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆகும் அது நீங்கள் யூஸ் பண்ணும்போது. ஸோ ஒயிட் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு சாஃப்டன் பண்ணும் ஹேரை. ஸோ ப்ளீஸ் இதுக்கப்புறம் நீங்கள் எக்கு யூஸ் பண்ணிங்கன்னா கூட ரெண்டுமே டுகெதராக யூஸ் பண்ணுங்கள். பட் ஸ்மெல் வந்து போகிறதுக்காக நல்லாவே வந்து டீப் ரின்ஸ் அவுட் பண்ணுங்கள். ஆனால் ரெண்டும் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப குட் உங்களுக்கு. ஸோ யூஷுவலாக நம்மளோட மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம இந்தியன்ஸ் நமக்கு நார்மலாகவே ஹேர் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்துட்டு நம்மளோட ஹேர் லாங்காக இருந்தால் நம்ம வந்து கண்டுக்கிறது இல்லை, ப்ரொடெக்ட் பண்ணுறதில்ல. போனதுக்கப்புறம் நம்மளோட ஓல்டு பிக்சர்ஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு, ஸோ இது வந்துட்டு என்னோடய பழைய பிக்சர்ஸ், என்னோடய ஹேர் அப்படி இருந்தது இப்படி ஆகிடுச்சு அந்த மாதிரி தான் நிறைய ஃபீல் பண்ணி நான் பார்த்துருக்கேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்க கேட்பாங்க, ஸ்டில் நீ எப்படி இன்னும் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோ, அப்போத்துலேருந்து ஹேர் வந்து நல்லாவே இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸுன்றதை விட ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெஸ்னால அவங்களுக்கு கண்டிப்பாக ஹேர் ஃபால் ஆகும். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ஹேர் ஃபால்க்கு ஸ்ட்ரெஸ். இப்போ ஸ்ட்ரெஸ்க்கு எனக்கு என்ன ரீசன், என்ன சொல்யூஷன் இருக்குது, ஸ்ட்ரெஸ்க்கு எப்போவுமே சொல்யூஷன் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து இங்கே அதிகமாக இருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஹேர் ஃபால்னால் வரக்கூடாது. ஸோ உங்களுக்கு ஹேரை நீங்கள் கொட்டுறதை பார்த்தோன்னே, கண்ணில் பார்த்தோன்னே ஐயோ எனக்கு ஹேர் கொட்டுது அந்த மாதிரி வந்துட்டு யூ ஷுட் நாட் திங்க். ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் ஆனால் ஜஸ்ட் டேக் இட் ஈஸி. ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வந்து 100 ஹேர்ஸ் கிடையாது, 40 ஹேர்ஸ் வரையும் நீங்கள் ஃபாலிங் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கேஷுவல் தான். அதனால் ஹேர் ஃபால் பார்த்து பயப்படாதீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, அச்சோ எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது இதுக்கப்புறம் நிறைய ஃபால் ஆகும் மெயின்டைன் பண்ண முடியாது அந்த மாதிரி ஃபீல் பண்ணாதீங்க. ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ரிலீஸாக வருங்க. அதை தாண்டி உங்களோட ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு முடி கொட்டுறது, ஸ்லீப்பிங் லெஸ், அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட ஸ்லீப்பை எதுக்காகவும் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. ஈவன் தோ நாட் ஒன்லி ஃபார் ஹேர், இட் இஸ் ஈவன் ஸ்கின், ஸ்கின்னுக்கும் நல்லதில்ல ஹேருக்கும் நல்லதில்ல உங்களோட ஸ்லீப்பிங்கை வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறது. யாருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம கேர் பண்ணிக்கணும், ஹெல்தி ஸ்கின் ஹெல்தி ஹேர் இருக்கணும். ஸோ அதை தாண்டி நம்ம எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஜஸ்ட் மொபைலில் சேட் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ரிலீஸாக இருக்கணும்னா நல்லா தூங்கினாவே உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கும். இன்னொன்று ஹேர் கொட்டுறதை பார்த்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பயப்படாதீங்க, தட் இஸ் வெரி வெரி நேச்சர், எல்லாருக்கும் அது கண்டிப்பாக இருக்கும். அதையும் தாண்டி கொட்டுது, ரொம்ப கொட்டுதுன்னா அடுத்த ஹோம் ரெடிமி என்ன பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு கோகனட், உங்களோட கோகனட் மில்க் யூஸ் பண்ணலாம். டைரெக்டாக வந்து கோகனட் வந்து ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட கோகனட் மில்க்கை வந்து ஃபுல்லாகவே ட்ரை பண்ணிவிட்டு டெய்லி வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் நீங்கள் கோகனட் மில்க் யூஸ் பண்ணலாம். அது வந்து உங்கள் ஹேரை வந்து ஹெல்தியாகவும் வச்சுருக்கும், ஹேர் ஃபால் ஸ்டாப் பண்ணும். ஸோ ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. அதுக்கு சொல்யூஷன் என்ன பண்ண முடியும், உடனே என்னோடய ஷாம்பு நான் சேஞ்ச் பண்ணும், என்னோடய சலூனோட என்னோடய ஸ்டைலிஸ்ட்கிட்ட போய் நான் இதை சேஞ்ச் பண்ணணும், அதெல்லாம் முன்னாடி சிம்பிளாக பண்ணுங்கள். ஜஸ்ட் கோகனட் மில்க் யூஸ் பண்ணுங்கள், ஸ்கேல்பில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அதுவும் எனக்கு வந்துட்டு ரிசல்ட் பெருசாக இல்லை அப்படி 100% உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும், பட் இருந்தாலும் வேறு எதுனா நீங்கள் சொல்லுங்கள். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஜஸ்ட் வந்து ஸ்மால் ஆனியன், சின்ன வெங்காயமும் கார்லிக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. கார்லிக்கில் வந்து உங்களுக்கு ஜிங்க் இருக்குது, ஸோ ஜிங்க் வந்துட்டு ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்லா ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் கார்லிக் அண்ட் ஆனியன் ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அதோட ஜூஸை ராவாக யூஸ் பண்ணுங்கள் ஸ்கேல்பில். அது வந்து யூஸ்வலாக கோல்டு இருக்கவங்களுக்கு சீக்கிரம் எடுத்துருங்க, ஒரு 5 to 10 minutes, தட்ஸ் இட். அது வச்சிங்கனாவே உங்களுக்கு ஹேர் ஃபால் டோட்டலாக கண்ட்ரோல் ஆகும். ஈவன் தோ வந்து உங்களுக்கு ஆனியன் வந்து ஹேர் க்ரோத்தை வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட ஜிங்க் உள்ள கார்லிக் வந்துட்டு ஹேர் ஃபாலை வந்து சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து லாங் ஷார்ட் ஹேரை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, எப்படி ஹேர் ஃபால் இல்லாமல் பார்த்துக்கிறது, எவ்வளோ ப்ரொடக்டிவாக ஹேரை வச்சுக்கிறது. ஸோ தெரிஞ்சுக்கிட்டிங்களா, ஷாம்பு கண்டிஷ்னர் அந்த சலான்ஸ் இட் இஸ் ஆல் லைக் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் வந்து ஓகே இது பண்ணால் எனக்கு க்யூர் ஆகும் அந்த மாதிரியெல்லாம் அந்த டாபிக்ஸ்லாம் விட்டுடுங்க. மேக்ஸிமம் நேச்சுரல் கேர் பண்ணுங்கள், நேச்சுரலாக இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் செலவன்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டி குட்டி டிப்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை பற்றி நீங்கள் இவ்வளோ பண்ணணுமா அப்படின்னு இமேஜின் பண்ணாமல் சின்னதாக எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கோங்க. சில முதல்ல ஹேரை வந்துட்டு கேர் பண்ணுறது எப்படி அப்படின்றதெல்லாம் விட உங்கள் ஹேர் வந்து கொஞ்ச நாள் கொட்டாமல் பார்த்துக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டி கொண்டு வாங்க. ஸோ அப்போவே வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஹேர் இது பண்ணிப்பீங்க. ஹேர் ஃபால் ஆனால் முதல்ல ஸ்ட்ரெஸ் ஆகிறதை ஸ்டாப் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப பெரிய டிப்ஸ் எனக்கு கேட்டால், ஹேர் ஃபால் ஆகுதுன்றது மட்டும் கண்டிப்பாக உங்கள் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. அதுதான் இருக்கிறதுலே பெரிய டிப்ஸ் நான் கொடுத்துருக்கிறதுல. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் இப்போது இன்றைக்கி பார்த்தது வந்து ஷார்ட் ஹேரை மெயின்டைன் பண்ணுறது எப்படி, ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்குது எப்படி,
இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் லாங் ஹேர் வச்சுருக்கவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, அதை வீடியோ. ஸோ அதை எப்படி நம்ம மேனேஜ் பண்ணலாம், ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம், அதுன்னு பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.